ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாகிட்டுது. அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாகிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லோரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுள கொடுங்கோ அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி, நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா, ஐயோ, நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும், இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி, அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை, நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசாலமானம், குடிமக்களின் விசாலமானம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசாலமானம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார். ஒரு ராஜா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுற்றிக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து, யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டுது. ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள், இவ வேகமாக நூல் தெரிக்கக்கூடியவள், வைக்கோல் எடுத்து இவ தெரிச்சா கூட அதெல்லாம் பவுனிழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்ட சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளை ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போவோ அது இப்படி ஆகிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச தட்ட முடியுமா, மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. 3 ராட்டைகள் வேற வச்சுருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும். நாளைக்கு காலம்புறம் வந்து நான் இந்த அறைக்கு அதை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது, ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகால நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது.
பயந்துகிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில் மூணு அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முற மாதிரி இருக்குது, இன்னொருத்திக்கு கட்ட விரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது, மூணாவது பொண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க, உட்காந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ராஜா வந்தார், பார்த்தார், ஆகா பேஷினார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்றைக்கி தங்கம்மா மாற்றிவிடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கி ராத்திரி அந்த மூணு பொண்ணுங்களும் வந்தாங்க, வைக்கோலை பொண்ணு இழைகளாக மாற்றினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா, என் உசுரை காப்பாற்றினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா, பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம், உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் மூணு பேரும் வரோம், நீ எங்களை வந்து வரவேற்று ராஜாக்கிட்டையும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மூணு அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்ட விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க, என்ன செய்கிறது, ஓயாமல் வைக்கோலை நூற்று ஒருத்தியோட கட்ட விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது, நாக்கில் தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது, காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது, உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த மூணையுமே செய்ய தெரிஞ்சவ தான், என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலேருந்து நீ இளவரசனின் மனைவி, நீ எப்பவும் அழகாக இருக்கணும், அதனால் நீ இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை வந்து தியாகம் செய்கிறது வைக்கோல்லேருந்து தங்க இழைய நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்திலிருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பர மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் இப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார், ராஜகுமாரியை இன்றைக்கி தான் அவங்க நேரில் பார்த்தாங்களாம், அதுதான் இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார். சில நண்பர்களையும் கூட அழைச்சிக்கிட்டு போவார். காட்டுக்கு போனதும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் வேட்டையாடுவாங்க, சாயந்தரமாக திரும்பி வருவாங்க. மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களை எல்லாம் சொல்லிக்குவாங்க. அவங்கவுங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி பரிசை அந்த ராஜா கொடுப்பார். இது மாதிரி ஒரு தடவை எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னால் தன்னுடைய வீர செயலை பற்றி அளக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அது அதுக்கு பரிசு கிடைக்க போகுதில்ல. அதனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அரசே, நேற்றுக்கு காட்டில் என்னாச்சு தெரியுமா, எனக்கு நேராக ஒரு சிங்கம் வாயை திறந்துக்கிட்டு வந்துட்டுது, நான் பயப்படவே இல்லை, உடனே ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசினேன், சிங்கத்து வாய்க்குள்ளே போய் அந்த கல் மாட்டிக்கிட்டுது, அவ்வளவுதான், அந்த சிங்கம் என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடி போயிட்டுது அப்படின்னா, ஆஹா பலே அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க. ரெண்டாவது ஆள் ஒருத்தன் எழுந்திரிச்சான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், அரசே, நான் போன வழியில் ரெண்டு பெரிய மலைப்பாம்பு கிடந்தது, என்னை மூங்கிறதுக்கு வந்தது, நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த ரெண்டு பாம்போட வாலையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுட்டேன், அவ்வளவுதான், அது அங்கே இழுக்க இது இங்கே இழுக்க முடிச்சு நல்லா எரிகி போட்டுது அப்படின்றான். ஆகா அற்புதம்னு சொல்லி எல்லாரும் கை தட்டினாங்களாம். அடுத்தபடியாக மூணாவது ஆள் ஒருத்தன் வந்தான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், மன்னா, நான் போன பாதையில் குறுக்க ஒரு ஆறு, அதில் இறங்கி குளித்தேன், யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருந்தது, திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை, நான் உடனே அப்படியே ஒரு துள்ளல் துள்ளி அது முதுகில் போய் உக்காந்துக்கிட்டேன், அதை அப்படியே கரைக்கு நீந்த வச்சேன், கரைக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே ஒரே துள்ளா துள்ளி குதித்து கரைக்கு வந்துட்டேன் அப்படின்ருக்கான். அவன் தன்னுடைய வீரத்தை அப்படி சொல்லியிருக்கான். அடடா எப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்களாம். நாலாவது ஆள் எழுந்திரிச்சான். மன்னா, நான் போன இடத்துல ஒரு கரடி வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டுது,
நான் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதில் பாதாளத்தில் விழ வேண்டியது தான். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சச கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்தது. நான் உடனே அப்படியே உயர எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டேன், அப்படியே தொங்கிக்கிட்டே வந்தேன். ஒரு நல்ல இடம் வந்தது, தொப்புன்னு கீழே குதிச்சு நடந்து வந்துட்டேன். நான் இதுக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. கடைசியாக ஒரு ஆள் எழுந்திரிச்சான், அரசே நான் வந்து போன வழியில் ஒரு பெரிய யானை குறுக்க வந்தது, பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது, நான் பயந்து ஓடலை. உடனே என்ன பண்ண தெரியுமா, அந்த யானையோட வாலை பிடிச்சி தூக்கினேன், தலைக்கு மேலே தூக்கி கர 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 கரன்னு சுற்றினேன், வேகமாக சுற்றி வீசி எறிஞ்சேன், அவ்வளவுதான். அதே ஸ்பீடில் அந்த யானை மேலே போக ஆரம்பிச்சுட்டுது. இன்னும் கூட அது போய்கிட்டே தான் இருக்குது, கீழே விழவே இல்லைன்னா. இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. என்னை என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பேசுறியா, யானையை வந்து நீ வாலை பிடிச்சி தூக்கினேன், அதை நான் நம்பணுமா அப்படின்னார். உடனே இவன் பணிவாக பதில் சொன்னான், அரசே ஒரு சிங்கத்து வாயில் கல் மாட்டிக்கிட்டதை நம்புறீங்க, மலைப்பாம்பு வாழை பிடிச்சி முடிச்சு போட்டதை நம்புறீங்க, முதல்ல முதுகில் சவாரி பண்ணதையும் நம்புறீங்க, கழுகு காலை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதையும் நம்புறீங்க, அப்படி நம்புறப்போ நான் சொன்னதை மட்டும் நம்பப்படாதா அப்படின்னு கேட்டானான். பொய் சொன்னவங்கெல்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம். ராஜா அவங்கள பார்த்து சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் என்னை முட்டாளாக்கியிருக்கிறீங்க, கடைசியாக பேசின இவன் தான் எனக்கு உண்மை எது பொய் எதுங்கிறத புரிய வச்சிருக்கிறான், இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்கே பரிசெல்லாம் கொடுத்து பாராட்டினாராம். இப்படி ஒரு கதை, உண்மையை நிலைநாட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல எல்லாம் பொய் சொன்னால் தான் பிழைக்க முடியுங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை. ஒரு அப்பாவுக்கு தன் மகனுக்கு பொய் சொல்ல தெரியலையேங்கிற கவலை, பொய் சொன்னால் தான் இந்த உலகத்தில் பிழைக்கலாம், ஆனால் இவனுக்கு அது தெரியலையே, அதனால் இவனை அழைச்சிட்டு போய் நடுக்கடலில் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு புறப்பட்டான். கடற்கரைக்கு போனான். மகனுக்கு சந்தேகம், எங்கேப்பா என்னை அழைச்சிட்டு போகிறேன்னு கேட்டிருக்கான். கடலில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க போகிறேன் உனக்கு அப்படின்னானா. நான் ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேனேன்னா இவன் மகன். எங்கே அதுன்னு கேட்டிருக்கான் அப்பங்காரன். சுட்டு சாப்பிட்டுட்டேன்ருக்கான் புள்ளை. அப்பங்காரன் பார்த்தான், சரி நம்ம புள்ள பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டானா. இணை புரியாத ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம். ரெண்டு பேரும் விடாமல் சிகரெட்டு குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானா. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு. நானா இது ரொம்ப ஆபத்து விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் விதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட்டு பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானா. இவங்கெல்லாம் எப்படி திருந்துறது. காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம். எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதில் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துக்கிட்டு இருந்தது. வைகுண்டத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போ வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு நாலு தேவகுமாரர்கள், அந்த நாலு பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். அப்படி என்ன விசேஷம் அவங்கக்கிட்ட அப்படின்னா, மற்றவங்களை விட அவங்க முகம் அழகாக இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை. அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமாக. அந்த மலர்கள்லேருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவித்ததே இல்லை. அதுதான் அந்த நாலு பேரையும் சுற்றி கூட்டம். எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த நாலு தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியாக வானத்தில் எழும்பி கொஞ்சம் உயரமாக நின்றுக்கிட்டாங்க. கீழே நின்றுக்கிட்டு இருந்த அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே குரலில் எல்லாரும் அவங்கள பார்த்து, எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாலை போட்டுக்கிறதுன்னா எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். அந்த நாலு தேவகுமாரர்களில் ஒருத்தர் புத்தர் பிரான். அவர் சொன்னார், பூலோகவாசிகளே நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கக்காறு அப்படிங்கிற கற்பக விருஷத்தின் மலர்களால் தொடுக்கப்பட்டது இந்த மாலை. இதுக்கு நிறைய சக்தி உண்டு, எந்த காலமும் இது வாடாது, வாசனையும் குறையாது. ஆனால் இதை அணிந்து கொள்றதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார். என்ன தகுதி அது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்தில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தீய இயல்புகள் உள்ளவங்க, இழிந்த சிந்தனை இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார். அவ்வளோதான், கூட்டத்தில் சத்தம் போட்டவங்கள்லாம் மெதுவாக அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தேவகுமாரன் சொன்னார்,
அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன், பேராசையினால் கெட்ட வழியில் பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார். கூட்டத்திலிருந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரே ஒரு ராஜகுரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார். பெரியவர், படித்தவர் அவர், எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார். வேறு ஒன்றும் இல்லை, பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவ்வளோதான், மாலையை வாங்கிட்டார். அடுத்த தேவகுமாரன் பேசினார். யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ, யாருக்கு நல்ல காரியங்களில் அசையாத ஈடுபாடு இருக்குதோ, நல்ல அரிய பொருள்களை தனியாக தான் மட்டும் அனுபவிக்க விரும்பாதவர் யாரோ, அவர் முன்னாடி வந்து இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார். அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு. மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பித்தார். அறநெறியில் செல்வம் சேர்க்கணும், ஆடம்பர பொருள்களுக்கு அடிமையாகக்கூடாது, வெற்றி அடைஞ்சாலும் கர்வம் வரக்கூடாது, அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். துணிஞ்சு பொய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு. இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார், சான்றோர்களை நிந்திக்காதவங்க, புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார். திருவிழா முடிஞ்சுது, எல்லோரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு நாலு மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார். மாலையெல்லாம் வாடி போயிட்டுது, வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கடுமையான தலைவலி வேறு வந்துட்டுது. துடிச்சு போயிட்டார், மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு ராஜா பார்த்தார். மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க, ராஜகுரு வந்தார். மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை, தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை வந்து தவிர்த்து விடுறது தான் நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் இலக்கியம் பண்ணுற விழாவுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார் பேச்சாளர், சார் இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிட்றேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்ன தான் அர்த்தம் பண்ணுறாருன்னு தெரியல. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டதுன்னு வச்சுங்க, அது கூட ஆபத்தாக போயிடுறது உண்டு. பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்தில் ஒரு பழக்கம் உண்டான், அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டு சில்லில் எழுதி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட வேண்டியது, அவ்வளவுதான். இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் அப்படியே குவிஞ்சு போயிடும். அந்த ஓட்டாஞ்சில்லு குவியலில் யாருடைய பேர் அதிகமாக இருக்குதோ அந்த நபரை ஒரு 10 ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க. இது அந்த ஊர் வழக்கமாக. ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் கையில் ஒரு ஓட்டாஞ்சில்லு வச்சுருக்கிறான். அதில் யாரோட பேரையோ எழுதணும், எழுதி அந்த இடத்துல போடணுங்கிறது அவன் ஆசை. ஆனால் அவன் படிக்காதவன், அதனால் எழுத தெரியல. யாராவது அந்த வழியாக வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஓடினான், கையில் இருந்த மண்பாண்ட சில்ல கொடுத்தான். ஐயா இதில் ஒரு பேர் எழுதி கொடுங்களேன்னா, அந்த பெரியவர் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு என்ன பேர் எழுதணும் சொல்லு அப்படின்னா, இவன் சொன்னான், அரிஸ்டைடிஸ் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவர் தான் அரிஸ்டைடிஸ், தத்துவ மேதை அரிஸ்டைடிஸ் அவர். இருந்தாலும் நான் தான் அதுங்கிறத காட்டிக்காம அந்த ஆளுகிட்ட கேட்டார், அது சரிப்பா அரிஸ்டைடிஸுங்கிற பேரை எழுத சொல்கிற, அவர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணார், அவர் பேரை இதில் எழுத சொல்கிறியே அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவன் சொன்னானா, அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, அவரை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்ருக்கான். அப்புறம் எதுக்காக அவரை வந்து நாடு கடத்தணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ அந்த ஆள் சொல்கிறான், அரிஸ்டைடிஸை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பெரிய அறிவாளிங்கிறாங்க, அவர் ஒரு பெரிய வள்ளல் பேரறிஞர், இப்படி எல்லாரும் சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அழுத்து போயிட்டுது, அதனால தான் வெறுப்பாயிட்டேன் அப்படின்னு நானும்.
இதிலேருந்து என்ன தெரியுது? நாம் நல்லவனாக இருக்கிறதுல ஒன்றும் இடைஞ்சல் இல்லை. ஆனால் நம்மளை நல்லவன் நல்லவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இடைஞ்சல் ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதவங்களில் ஆப்ரஹாம் லிங்கனும் ஒருத்தரான். அவர் ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தர் கேட்டிருக்கார், ஒரு மனுஷனுக்கு கால்கள் வந்து எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், அது என்ன இடுப்புலேருந்து தரையை தொடுற அளவுக்கு உயரம் இருந்தால் போதும் அப்படின்னாராம். ஒரு பெரிய பியானோ கலைஞர் வியன்னாவில் இருந்தார். ரொம்ப புகழ்பெற்ற இசைக்கலைஞர் அவர். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவருடைய சங்கீதத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவரை அரண்மனைக்கு கூப்பிட்டாங்களாம், பியானோ வாசிக்க சொல்லி கேட்டாங்களாம். இவரும் ரொம்ப பிரமாதமாக வாய்ச்சி காட்டியிருக்கார். உடனே பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புனாங்களாம். அந்த இசையை கேட்குறதுல அரசிக்கு ரொம்பவும் ஆர்வம் உண்டு. அதனால் அதுக்கப்புறமும் அந்த கலைஞர் அடிக்கடி அரண்மனைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா அரசி கூப்பிட ஆரம்பித்தாங்க, இவர் போகணும், அங்கே இசை நிகழ்ச்சி நடத்தணும், இவர் அங்கே பாடி வாசிக்கிறது உண்டு. ஒரு தடவை வந்து மகாராணி அவரை பார்த்து, உங்கள் நாட்டு தேசிய கீதம் பாடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் தன்னுடைய நாடான ஆஸ்திரியாவின் தேசிய கீதத்தை பாடியிருக்கிறார். அவர் பாட ஆரம்பித்த உடனே மகாராணி எழுந்திருச்சு நின்னாங்களாம். அதுக்கு மரியாதை செலுத்துகிற நோக்கத்தோடு பாட்டு முடிகிற வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். இதுதான் அந்த அரசியினுடைய பெருந்தன்மை. அதாவது நாட்டுப்பற்றுங்கிறது அந்த அளவுக்கு அப்படி இருக்கணும். இப்படி ஒரு அரசியே நம்ம நாட்டு தேசிய கீதத்துக்கு எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் பொழுது அந்த முதிய கலைஞரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம். அதுக்கப்புறம் அந்த பியானோ கலைஞர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ சொன்னாராம், மகாராணியார் வந்து எனக்கு எவ்வளவோ பரிசுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தடவை எனக்கு வைரக்கல் பதித்த அணி ஒன்றை கூட பரிசாக கொடுத்தாங்க. ஆனால் அதை விட உயர்ந்த விலை மதிக்க முடியாத அணி என்ன தெரியுமா? நான் என்னுடைய நாட்டு தேசிய கீதத்தை நான் பாடுறப்போ அவங்க எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்தினாங்களே, அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அப்படின்னாராம். எனக்கு தெரிஞ்ச சங்கீத வித்வான் ஒருத்தர் இருக்கார். சமீபத்தில் ஒரு நாள் அவரை பார்த்தேன். எப்படி போயிட்டுருக்கு உங்கள் தொழில் அப்படின்னு கேட்டேன். ரொம்பவும் வித்தியாசமாக போயிட்டுருக்குங்க அப்படின்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னே. முன்னாடியெல்லாம் நான் பாடினா எதிரில் இருக்கிறவங்க தான் எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படின்னா நான் பாட ஆரம்பிச்சுட்டா உடனே பக்கவாத்தியக்காரனே எழுந்திரிச்சு போயிடுறான் அப்படின்னார். ரொம்ப வேதனையோட. ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன். ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு. உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானான் அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார். அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாராம். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாராம். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்றான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாராம். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாராம். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்போல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன் அப்படின்னானான். ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்கறது மாதிரி இருக்குது. இதை கேட்டது அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். ஆ அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல. கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார்.
இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேனா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னார். மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை துரத்திட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா எல்லோரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவு தான், அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான், முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துகிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்களாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க, அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா. என்னை விட யோக்கியம் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான். ஆனால் அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு தான், என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுவும் இருக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா. 1000 ரூபா அப்படின்னாரா. சரி அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான். 500 ரூபா அப்படின்னாராம். இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ருக்கார் அவர். அது தெரிஞ்சுதாங்க கேட்குறேன், அதோடய விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனம் உள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாரான். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான். நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினான். மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார் கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனம். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான். அதனால் ஊனம் ஒரு குறையில்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரான். நம்மளும் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர்,
எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்திலே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்க கூடாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாராம். ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது, கடைசி காலம், நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார், அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது, உடனே எழுந்திரிச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதிச்சு பார்த்தாங்க, இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார், இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு, அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க, தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார், அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர், தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு தான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னானா இவன். டேய், ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா. ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தார். வழியில் ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்கே போயிட்டுருக்குறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர். சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார்.
அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்களேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான், ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான், அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது, எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன், நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே. நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா, அது எப்படி முடியும், நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை, அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதை பாருங்கள், நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ள ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான், அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரான். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டார்னு சொன்னால் அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படிறான்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான்.